Hey guys, நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம் ஆல? இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ண பாருங்க. இதுல என்ன மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்களேன். இப்போ ஹேக்கர் கூட விளையாடா என்ன ஆகும், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமண்ட் ரயிலு, ஃபர்ஸ்ட் வெப்பன் ரயில், ஸோ அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். வீடியோவாக கடைசியில் ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா வீடியோ இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப்லேயே வச்சு டெய்லிக்கு வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படி ப்ரோ, நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் டெய்லிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறீங்க, நான் திரும்பி பண்ணுறப்போ வந்து அன்சப்ஸ்கிரைப் ஆகிடுதுன்றீங்க. அந்த வேலைலாம் பண்ணக்கூடாதுங்க ஓகேங்களா? அப்படி பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், சும்மா சொன்னேன். ஓகே ஸோ வாங்கணுமா வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் இது முன்னாடியே தெரியுன்றது வந்து பார்த்தா கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை யாராச்சும் இதை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ நான் காமிக்கிற பதிலாக இந்த கார் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வரைக்கும் இந்த கார் வச்சு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லை கைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% தெரியும். நான் அதுக்கான வீடியோவும் பார்த்துருக்கேன். பட் அப்போ ட்ரை பண்ணுறதுக்கு என்கிட்ட அந்த எமோட் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ நான் பார்த்துருக்கேன். அந்த வீடியோ நான் தேடியும் பார்த்தா என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெரியல கிடைக்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன போட்டு தரதுன்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ தள்ளிட்டே போகும்போது வந்து அந்த வீடியோ பார்த்தேன். அது என்னடா வீடியோ, எதுக்காக இப்போ இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா ஜூமில் காமிக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. இப்போ பார்க்குறப்போ வந்து ஒன்றுமே புரியாது, ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியலையே. நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரேங்க்ல என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது கூட விட்டுருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீஜனில் வச்சுப்போமே, ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 100 இருக்குது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ இப்போ இவ்வளோ பேர் வந்து கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க, 69,000 points, 70, 80 அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்சிருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க, என்னடா இதுன்னு புரியாது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்றது. அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் திரும்பி வந்து ஆட் பண்ணுறேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நல்லா பாருங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா மூணாவது இடத்துல இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹேக்கர் கூட மேட்ச் கனெக்ட் ஆகி போயிருக்கிறது, இல்லை ஹேக்கர் கூட புஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரீனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கரோட ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணி விட்டுட்டு, யார் வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து புஷ் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஃபுல்லாக வந்து மைனஸ் பண்ணி விட்றாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஓகே சொல்லுவாங்க, நம்ம நெக்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடும். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் அப்டேட்லாம் வந்து இருந்துச்சு, இப்போ வந்து கிடையாது. ஏன்னா இங்கேயும் மேலே இங்கேயும் வந்து காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. எதுக்காக இந்த இடத்த காமிச்சா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா பாருங்க. உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரேங்க்ல இருக்கீங்கன்னு வந்து காமிக்கவே காமிக்காது. ஆனால் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது கேஸ். நீங்கள் என்ன ரேங்க்ல இருக்கீங்கன்றது வந்து நீங்கள் நினைச்சாலும் வந்து உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது. அந்த பேட்டில் ராயல் இருக்கிற பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது காமிச்சினே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து உங்களுக்கு போவே போகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஷோமை ரேங்க்ல வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து மாற்றிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் மாற்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த பேட்டில் ராயல் இருக்கு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் நீங்கள் என்ன ரேங்க்ல இருக்கீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சாவோ நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா அது போவே போகாது. உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்க. ஸோ இந்த இடத்துல பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் பேருமோட தான் இருக்குது, ரேங்க் மேட்ச் கூட வைக்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை இதில் இருக்காங்க அப்படின்னு காமிச்சு பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரி தான் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இதில் இருக்கீங்களோ அப்படியே தான் வந்து நான் காமிச்சிட்டு இருக்கோம். வாங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கரீனா பண்ண ஒரு திருட்டுத்தனத்தோட உண்மையை தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயல், டைமண்ட் ராயல் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்கும். ஆனால் வந்து சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும். என்னடா இது காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலியாக தானே இருக்கும் அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனால் காலியாக இருக்காது. அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காலியாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் காலியாக இருக்கும். ஆனால் முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1, 5, 10 அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால 1, 5, 10 அதெல்லாம் பார்க்கலையா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஸ்பின் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல கவுண்ட் ஆகி வீக்லி வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வீக்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 சுத்திரிங்கன்னு வச்சுங்க, 5 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் ஒரு நல்ல விஷயமாக தான் இருந்துச்சு. இப்போ இது எதுக்காக ரிமூவ் பண்ணாங்கன்னே தெரியல. ஸோ நல்லா இருக்கிறதுலாம் தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எப்படி பிடுங்கலான்றது தான் பார்க்குறாங்களே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல அந்த அளவுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கலாம். ஸோ யாராருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்திருக்கலாம்னு தோணுது கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வந்து நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தா மேலே பார்த்தா
பானம் தெரியும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனிமி பேராஷூட்டில் வரதான் தெரியும். ஆனால் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டுருந்தாங்க கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் விளாட்ணும் பிள்ளைர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கேம் உள்ள விளாட்டே இருந்தோம், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு, என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒன்று கத்தினே போகுது, என்னன்னு பார்த்தா டிராகன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே இருந்துச்சு கைஸ். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது சரியான சவுண்டு கொடுக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது திடீர்னு ஒரு சவுண்டு வருது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போய் வந்து பார்த்தீங்கன்னா விளாட்டுருப்போம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ சவுண்டு என்ன ப்ரோ சவுண்டு அந்த மாதிரி கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா விளாட டைமில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் கத்துற மாதிரி வரும். ஸோ உண்மையிலே வந்து அப்போ டிராகன் இருந்துச்சு, அதனால டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு கேஸ். வாங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையல் தான் கைஸ். வெப்பன் ட்ரையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். இப்போ 20 நாளைக்கு 1, 30 நாளைக்கு 1 வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1 அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் வந்துருக்கும் இல்லையா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிச்சு இந்த வெப்பன் ட்ரையல் ஒன்று விட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு கன் ஸ்கின் வந்துருக்கலையா, அது என்ன கன் ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் ஏக்கே தான். டிராகன் ஏக்கோட அப்படின்னு கேட்டிங்கன்னா சோமா கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் ஏக்கே தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துன்னா இந்த கிரியேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நாமம் போட்ட கதையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கே. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்பின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்ல ராஜா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையலில் ஸ்பின் பண்ணல, நான் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எனக்கு கிடைக்கல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையல் டைமில் நான் இதை ஸ்பின் பண்ண எனக்கு ஞாபகமே இல்லை. அப்போ நான் விளாட்னான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நானே இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், இது ஃபஸ்ட்டு எனக்கே இப்போ தான் தெரியும். ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுவ கன் அது இதுன்னு கொடுத்து வந்து இந்த கன்னை டம்மி பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போயுமே ட்ராகன் ஏக்கேன்றது ஒரு வேற லெவல் ஒரு கன் தான். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்து பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று விட்டு சித்தப்பா பையன்தான், வேறு யாரும் இல்லை, டைமண்ட் ரயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரயில் இருக்கும். அந்த கோல்ட் ரயில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருன்னு நினைக்கிறேன், எனக்கே ஞாபகம் இல்லை சரியா. இப்போ டைமண்ட் ரயிலில் என்ன ஃபஸ்ட்டு வந்துருக்கோன்றது தான் பார்க்க போகிறோம். டைமண்ட் ரயிலில் ஃபஸ்ட்டு வந்தது இந்த ஒரு இது தான், இந்த இரடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைனோ பண்டல் தெரியும் இல்லையா. ஸோ அந்த டைனோ பண்டலே வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட் வந்துருக்கும், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சைக்கலருக்கு பதிலாக இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரயிலில் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது எதில் அவைலபிளாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப்பில் அவைலபிளாக இல்லை. ஸோ அதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரீனா பண்ண வேலை தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எது இதெல்லாம் ரேர் ஆகுதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓசியில் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஈவெண்ட் வச்சு நம்மளுக்கு காசு கொடுக்க வைப்பாங்க. ஸோ அதனால வாங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபேக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போ பார்க்க போகிற ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து எமோட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்திருக்குங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த எமோட் இப்போ பார்க்குறீங்களா, இந்த கிரேசி கிட்டார்னு வந்து ஒரு எமோட் இருக்குல்ல, இந்த எமோட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். இந்த எமோட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்திருக்கு. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன படம்னு எனக்கு தெரியல, ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்திருக்கு. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் அக்ஷய்குமார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடின பாட்டு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி காமிக்கிற பாருல. ஸோ கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஸ்டெப்புமே வந்து அச்சசல் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவர் ஏதோ ஃபயர் ஊர்றாரு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டார் மட்டும் ஃபுல்லாக வாசிச்சுருக்காரு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஃபஸ்ட்டு வந்துச்சா இல்லை அந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டால் இந்த சாங் வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் தான் ஆகுது. ஆனால் ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோட் வந்து ஒரு 8 மாதம் கிட்ட ஆகுது. இப்போ அந்த படத்தில் பார்த்து இதை வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இது நம்மளுக்கு தெரியல கைஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டெப்புன்னு போட இது ரெண்டு சிங்காவா அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் தெரியல கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து முக்கியமான விஷயத்தை வந்து நான் சொல்லிட்டு கிளம்புறேன். என்ன அப்படின்னா நம்ம டெர்னிப்பில் வந்து இன்னும் ஜாயின் பண்ணதுங்க, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து போய்ட்டு டெர்னிப்னு பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதில் போய்ட்டு வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும், லிங்க் டச் பண்ணி வந்து நீங்கள் உள்ள வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ ஹெச்ஜி கிளப்னு வந்து இருக்கும், அதில் ஜாயின் பண்ணுவீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நம்ம கூட வந்து பேசிட்டு இருக்கலாம். இப்படி உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மேலே நாங்கள் இருப்போம், கீழே வந்து நீங்கள் ஆடியன்ஸில் இருப்பீங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ டாடா வெகஸ், நாளைக்கு ஆஃபீஸ் ரன், டாடா பை.